എന്റെ പേര് റോസമ്മാനില് ഞാൻ ഇന്ന് എന്റെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും സന്തോഷമുള്ള ഒരു ദിവസമാണ് കാരണം ഇന്ന് ഞങ്ങളുടെ എയിംസ് ഹോസ്പിറ്റലിൽ നമ്മുടെ പ്രധാനമന്ത്രി മോദിജി വന്ന് ഇഞ്ചക്ഷൻ വാക്സിൻ എടുക്കാൻ വന്നായിരുന്നു അപ്പൊ രാവിലെ വന്നു ഇഞ്ചക്ഷൻ എടുക്കാൻ വന്നത് ഞങ്ങളുടെ നേരെ കൈ കൂപ്പി വണക്കം എന്ന് പറഞ്ഞാണ് വന്നത് അപ്പൊ ഞങ്ങൾ ചോദിച്ചു ഏത് സ്റ്റേറ്റിൽ നിന്നാണെന്ന് ചോദിച്ചു ഞാൻ പറഞ്ഞു കേരളയിൽ നിന്നാണ് ഡിസ്ട്രിക്ട് ഇവിടുന്ന് എത്ര നാളായി ഇവിടെ വർക്ക് ചെയ്യുന്നു എന്നൊക്കെ പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പിന്നെ എൻ്റെ കൂടെ വേറൊരു സിസ്റ്റർ കൂടെ ഉണ്ടായിരുന്നു ഞങ്ങൾ രണ്ടുപേരും കൂടെ കൂടി കോവാക്സിൻ ഇഞ്ചക്ഷൻ എടുത്തതിന് ശേഷം അരമണിക്കൂർ ഒബ്സർവേഷൻ ആയിരിക്കും സാറ് പ്രത്യേകിച്ച് കോംപ്ലിക്കേഷൻസ് ഒന്നുമില്ലായിരുന്നു സാറ് വളരെ ഹാപ്പി ആയിരുന്നു അത് കഴിഞ്ഞ് ഹാഫ് ആൻ അവർ കഴിഞ്ഞ് സാറ് പോയപ്പോൾ തിരിച്ചു വന്ന് ഞങ്ങളോട് കൈ കൂട്ടി പിടിച്ച് വണക്കമെന്നും താങ്ക് യു എന്നും പറഞ്ഞു പോയി எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நிவேதா நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன் எய்ம்ஸில் ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது கோவேக்சின் பாரத் பயோடெக்கோட கோவேக்சின் எல்லாருக்கும் கிடச்சிட்ருக்கு ஸோ இன்றைக்கி காலையில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு வேக்சின் போட்டுக்கிறதுக்காக எய்ம்ஸ்க்கு வந்தாங்க முன்னாடி எதுவுமே சொல்ல கிடையாது நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் எல்லாருமே சார் ஒரு காலையில் வந்துட்டு வேக்சினுக்காக சார் வந்தாங்க ஃபஸ்ட்டு சார் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களோட எல்லாரும் மெடிக்கல் டீமும் அங்கே ரெடியாக இருந்தோம் நானும் இன்னொன்று ரோசம்மா அணில்னு சொல்லிட்டு எங்கூட இன்னொரு சிஸ்டரும் இருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் சாருக்கு வேக்சின் போட்டோம் காலையில் சார் வந்தப்போ வந்துட்டு நீங்கள் எந்த ஊர் எங்கேருந்து வந்தீங்க எல்லாம்னு சொல்லிட்டு ரொம்ப சகஜமாக பேச்சு கொடுத்தாங்க நாங்கள் எல்லோரும் வணக்கம் சொன்னோம் பேசினோம் அதுக்கப்புறம் வந்துட்டு சார் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டாங்க நான் பாண்டிச்சேரின்னு சொல்லும்போது சார் வந்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொன்னாங்க அவங்க தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சருக்கு வந்து வேக்சின் கொடுக்கும்போது சார் வந்துட்டு கிண்டலாக வந்துட்டு பெரிய ஊசி வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஊசி எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைங்க சார் சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே சிரிச்சுட்டு இருந்தோம் அப்போது அவங்க சொன்னாங்க பொலிட்டிஷியன்கெல்லாம் வந்து தோல் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அதனால் பெரிய ஊசியாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக சொன்னாங்க நாங்கள் எல்லோரும் சிரித்தோம் பட் இருந்தாலும் சருக்கிட்ட சொன்னது வந்து நல்ல நார்மல் வேக்சின் போடுற இன்ஜெக்ஷன் தான் சார் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சருக்கு மார்னிங்கில் இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு இன்ஜெக்ஷன் கொடுத்ததுலேருந்து ஒரு 30 நிமிஷம் அவங்கள அப்சர்வ் பண்ணுறதுக்காக வெயிட்டிங் ஏரியாவில் வச்சுருந்தோம் சருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்ஃபேக்ட் நான் ஊசி போட்டது கூட அவங்களுக்கு தெரியல போட்டுட்டிங்களா அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு 30 நிமிஷம் கழிச்சுட்டு மறுபடியும் சார் அங்கேருந்து கிளம்பும்போது தேங்க்யூன்னு சொன்னாங்க மறுபடியும் வந்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்புனாங்க எல்லாருமே வேக்சின் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு ஒரு முன்னோடியாக சாரும் வந்துட்டு இது வரைக்கும் வேக்சின் போடாத யாராக இருந்தாலும் நாட்டோட பிரதமரே போட்டிருக்காங்கங்கிற பட்சத்தில் நம்மளும் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்கறதுக்காக தான் சார் வந்துட்டு வேக்சின் போட்டிருக்காங்க இப்போது 28 நாள் கழித்து அவங்களுக்கு செகண்ட் டோஸ் வேக்சினுக்காக வருவாங்க மறுபடியும் இப்போதைக்கு யாரெல்லாம் வேக்சின் போடலையோ அவங்க எல்லாருமே வந்துட்டு வேக்சின் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சாரும் எடுத்திருக்காங்க அவ்வளோதான் நன்றி